ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பதினாறாம் அதிகாரம் 12-15 முடிய உள்ள இறைவசனங்கள். A gospel according to John chapter 16 verses 12-15. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களுக்கு வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார், அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அளிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தூய ஆவியை குறித்து ஆழமான மிக அர்த்தமுள்ள விளக்கத்தை நற்செய்தியை கொடுக்கின்றார். தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டதை, தந்தை சொன்னதை இயேசு நமக்கு அறிவித்தார். தந்தையை நமக்கு வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து. தந்தையினுடைய மாண்பு மகத்துவம், இறை மகனே எவ்வளவுக்கு மரியாதை அவருக்கு கொடுக்கிறார் என்றால், நீங்கள் அத்தனை பேரும் அதைவிட அதிகமாக அவரை வணங்கி மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை சுட்டி காண்பித்தார். ஆண்டவர் உயிர்த்த பிறகு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக அவர் வாழ்ந்த பொழுது சொன்ன நற்செய்தியை விட, மறை உண்மைகளை விட இன்னும் அதிகமான, இன்னும் விசாலமான, இன்னும் பல உண்மைகளை அடங்கிய கருத்துக்களை, நற்செய்தியை சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். ஆனால் இன்னும் பல சொல்லுவதற்கு இருந்தது, ஆனால் அவர்களால் அதை தாங்க முடியாது என்பதற்காக அவற்றையெல்லாம் சொல்லாது, குறிப்பிட்ட அவர்களால் புரிந்து கொள்ள முடியக்கூடிய விஷயங்களை மட்டுமே சொல்லுகிறார். அவர் பல ஓமைகளினால் பல நற்செய்தி சொல்லியிருக்கிறார், அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இயேசு செய்த அற்புதங்களையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் பாமரர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களால் புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு தான் அவர்களால் புரிந்து கொள்ள முடியது. இன்று பவுல் ஏதஸ் நகரத்திலே அரேயோபாகு என்கிற இடத்திலே புனித சின்னப்பர் இயேசுவனுடைய உயிர்ப்பை பற்றி எடுத்து சொல்கிறார். இயேசுவை பற்றியும் மறையுண்மைகளை எடுத்து சொல்கிறார். அந்த அரேயோபாகு மன்றத்தில் இருந்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், ஒரு சிலர் நகைக்கிறார்கள். அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆகவே அதை நகைக்கிறார்கள். நமக்கு புரியவில்லை என்றால் அது பொய் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது. பொதுவாக சொல்வார்கள், வாட் எ மேன் கேனாட் டூ எ மேன் கேன் டூ என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் என்னால் முடியாது என்று சொன்னால் வேற யாராலும் செய்ய முடியாது என்று அவர் ஒரு தன் குறைவான அறிவினால் அவர் நினைத்துக் கொள்கிறார். அதே போல எனக்கு புரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கிறவரை ஆண்டவர் அருவறுப்பாக நோக்குகிறார் என்று வேதமும் கூறுகிறது. எனக்கு எல்லாம் தெரியும் என்றால் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது என்றுதான் அர்த்தம். எல்லாம் தெரிந்தவர்கள் அப்படி வெளியே சொல்ல மாட்டேன், இன்னும் பத்தாது. இந்த அருவறுப்பாகு மன்றத்திலே உயிர் இயேசு உயிர்த்தெழுதலை பற்றி, இறந்தவர் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிறார். நான் பல பேர் நகைக்கிறார்கள், ஆனால் கொஞ்சம் பேர் மறுபடியும் என்ன சொல்றாங்க, நீங்க மறுபடியும் வாங்க நாளைக்கு பேசலாம் அப்படிங்கிறார். மறுபடியும் நாளைக்கு வாங்க
பேசலாம் அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கிற கொஞ்ச பேர் அவர் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசம் நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல நாளைக்கு நீங்க மறுபடி வாங்க நம்ம பேசலாம் என்று சொன்னது போல சின்னப்பர் அவர்களோடு இருந்து அவர்களோடு பேசவில்லை. மாறாக அவர் குறைந்த நகருக்கு போகிறார். ஒரு சில விஷயங்கள் ஒரு தடவை தான் சொல்லுவாங்க, அதை நாம் திருநாமத்தை புரிஞ்சுக்கணும். புரியாதவங்க புரிஞ்சுக்கக்கூடிய முயற்சி எடுத்தா தான் அது புரியும். நான் செமினாரில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சாயந்தரம் ஸ்டடி ஹாலில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒரு டெஸ்க் இருக்கு, எல்லாம் அந்த இண்டிபெண்ட் டெஸ்க்கு சேரு, சேரும் டெஸ்க்கு இணைஞ்சது, சின்னதாக ஒரு 2.5 அடி இருக்கும் சேர், 2 அடி சேரு, 2 சேர்த்து ஒரே மாதிரி இருக்கும். அது தூக்குனா ரெண்டுமே சேரும் அந்த டெஸ்க்கு நகரும். அதில் நான் உட்காந்து எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ பக்கத்தில் இருக்கிறவன் திடீர்னு ஒரு 7 மணிக்கு மேலே சிரித்தான். ஏன்னா 6:30 மணிக்கு எங்களுக்கு ஸ்டடி, 6 மணிக்கு ப்ரேயரு, 6:30 மணிக்கு ஸ்டடி 8 மணி வரைக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவன் குளிங்கி குளிங்கி சிரித்தான். நான் என்னடே என்ன திடீர்னு சிரிக்கிற, என்ன விஷயம் சொல்லிட்டு சொல்றா, நானும் சிரிக்கிறேன் அப்படின்னா, ஒரே சிரிப்பாக இருக்கு, என்ன தான் சொல்லு அப்படின்ன. இல்லை காலையில் நீ ஒரு ஜோக் சொன்னில டைனிங் ஹாலில், ஆமாம் அது இப்போ தான் புரியுதுரா, அப்போ ஒன்றும் புரியல இப்போ தான் புரியுது, அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரான். ஏன்னா அவனை பார்த்து நான் சிரித்தேன். காலையில் சொன்ன ஜோக்கை அவன் போட்டு உரட்டி, எதுக்கு இப்படி சொன்னான், எதுக்கு இப்படி சொன்னான், அது ஏன் இது அப்படி ஒண்டி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். யோசனை பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு தான் சாயந்தரமாக படிக்கிற டைமில் அவன் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள். புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து யோசனை பண்ணிட்டே இருக்கிறான். எதை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், காலையில் சொன்ன ஜோக்கை அவன் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அவன் கண்ணு பூரம் பாடத்தில் இல்லை, அப்போ இவன் பாடத்தையும் புரிஞ்சுக்கலாம். அவன் கண்ணு முன்னாடி பாட விரிச்சிருக்குது, அதை படி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். எல்லோரும் நினச்சிக்கிட்டு அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் மண்டையில் அவன் காலையில் சொன்ன ஜோக்கை அது அப்படியே விலாவாரியாக படமாக அப்படியே காட்சியாக இப்படி கற்பனை பண்ணிட்டு சிரிக்கிறான். அது போல் நமக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான், நமக்கு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, நீ 1000 பேர் பூசையில் உட்காந்துருக்குறாங்க, நீ பிரசங்கம் வைக்கிறது எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சா நீ நம்பிடாத, அவங்க பிரசங்கம் நீ சொல்கிற பிரசங்கத்தை அவங்க கேட்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்க. பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே வேற ஏதாவது போயிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆகா என் பிரசங்கத்தை நல்லா கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்பாத, ஏமாந்துடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாதிரி புஸ்தத்தை விரித்து வச்சுட்டு பாட புஸ்தகத்தை வச்சு பாடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் மைண்டில் அவன் வேறு ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் காலையில் நடந்து சொன்ன சோக்கை அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒரு தடவை நான் ஒருத்தர்கிட்ட டல்லாக உட்காந்துருந்தார். அப்போது அந்த ஒரு மெடிக்கல் ஆஸ்பத்திரிக்கு போனோம். அப்போ அந்த மெடிக்கல் மருந்து கொடுக்குற அந்த அம்மா வந்து அப்படியே டல்லாக உட்காந்து, அவங்க நல்லா தெரியும், நல்லா பேசுவாங்க, நாங்கள் நல்லா பேசுவோம். அப்போ நாங்கள் அங்கே போய் பார்த்தோன்னா அந்த அம்மா அப்படியே ஒரு சோர்ந்து போய் உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னம்மா இப்படி டல்லாக இருக்கிறீங்க, பொதுவாக கலகலப்பாக இருப்பீங்க, வந்தோடனே என்னென்ன எங்கே பண்ணீங்க அப்படின்னு விசாரிப்பீங்க, இப்போ டல்லாக இருக்கிறீங்களே என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை பிரதர், அப்போ நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒன்றும் இல்லைங்க பிரதர், என்ன மாத்திரை உங்களுக்கு வேணும், கொடுங்க சீட்டு கொடுங்க அப்படின்னா, அப்புறம் அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு ரொம்ப டல்லாக பார்த்துக்கிட்டு அப்படியே மெதுவாக மாத்திரை அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் நினச்சேன், சரி ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அம்மா ஒரு ஜோக் சொல்லட்டுங்களா, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி, அவங்க டென்ஷனில் ஏதோ மனக்கவலையில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு கே இந்த ஜோக் சொல்ல மனநிலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இருந்தாலும் சொல்லலாம், சரி சிரிக்க வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. அம்மா ஒரு விடுகதை சொல்கிறேன், சொல்லுங்க அப்படின்னாங்க. அம்மா மழையில் நனையாத காய் எதுமா அப்படின்னா, காய்கறியில் எந்த காய்கறி மழையில் போட்டால் நனையாது அப்படின்ன. நீங்களே சொல்லு தம்பி, நீயே சொல்லுப்பா அப்படின்னாங்க. என்னம்மா யோசனை பண்ணி சொல்லு, சொல்லுப்பா டைம் ஆச்சு சொல்லு. நான் சொல்ல, அம்மா கொடமிளகா அப்படின்ன. கொடமிளகா மழையில் போட்டால் நனையுமே அப்படின்னா,
இல்லைம்மா அது குடை இருக்குல்ல குடை மிளகாய் குடை பிடிச்சிருக்கான் அப்படின்னா. அப்படியா சரி அப்படின்னாங்க. என்னம்மா சிரிக்க மாட்டேங்கிறீங்க, இதில் என்ன சிரிக்கு இருக்கு அப்படின்னா. சரிம்மா இன்னொரு விடுகதை போடுறேன் சொல்லுங்கள் 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 சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னா. சரிம்மா மழையில் நனையாத இன்னொரு காய்கறியில் இன்னொரு காய் சொல்லுங்கம்மா, மழையில் போட்டால் நனையாத காய் சொல்லுங்கம்மா அப்படின்னு இன்னொரு காய் சொல்லுங்கள் அப்படின்னா. நீயே சொல்லுப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இதவாவது கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுமா, இல்லை சொல்லு நீயே சொல்லுப்பா அப்படின்னா. நான் சொன்னேன் இன்னொரு குடம் மிளகா அப்படின்னேன். சரி சரிம்மா வந்து வச்சுட்டேன், சரி போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு. அதுக்கு சிரிக்கவே இல்லை அந்தம்மா. இந்த ஜோக்கு மற்றவங்கள்டெல்லாம் சும்மா கடி ஜோக்கு தான், அப்போ வந்த காலம் 1980 வந்த கடி ஜோக்கு, 87-88 வந்த கடி ஜோக்கு 1987 வந்து சொல்லலாம். அப்போ அது ரொம்பலாம் ஃபேமஸ்ஸு. அப்போ அந்த அம்மாட்ட சொல்கிறேன், அதை கூட கேட்காம அப்பையும் அவங்க மைண்டில் வேறு எதையோ நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மருந்து எடுத்து கொடுக்குறாங்க, எங்களை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, நாங்கள் சொல்கிற கதையெல்லாம் விடுகதையெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் மைண்டு வேறு ஏதோ போயிட்டுருக்கு. அப்படி இருந்தால் நம்ம எதுவுமே புரியாது. அந்த அம்மாக்கிட்ட நம்ம சொன்ன கதை வந்து அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க அது புரிஞ்சுக்கிட்டு இருக்குமாங்க. கடந்த காலம் வந்து இறந்தது, எதிர்காலம் இன்னும் இப்போ பிறக்கலை, இந்த காலம் மட்டும்தான் நமக்கு பிறக்கும். இப்போ டைம் எத்தனைன்னா 6:07:02. 7:01 வந்து கடந்த காலம், 7:02 தான் இந்த காலம், 7:03 வந்து எதிர்காலம். கடந்த காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இந்த காலத்தை நம்ம பழைக்க மாட்டோம். இந்த நிமிஷத்தை 7:02 நம்ம வாழ மாட்டோம். அல்லது வர காலம் பற்றி நான் 7:30 என்ன இருக்குது அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு, 7:30 என்ன பண்ணணும், 8:00 என்ன பண்ணணும், சாயந்தரம் என்ன பண்ணணும் அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இந்த 7:02 வாழ மாட்டோம். ஆக கடந்த காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, எதிர்காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நிகழ்காலத்தில் வாழ முடியாது. இங்கு ஏதெட்ஸ் நகர அரோபாக்கு மன்றத்தில் புனித சின்னப்பர் இயேசுவை பற்றியும் உயிர்ப்பை பற்றியும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அங்கிருந்து அவர் கேட்டு இதை இறந்தவர் உயிர் தெழுதலை பற்றி இவர் சொன்ன உடனே சிரித்தாங்க பாருங்க. அவங்க கடந்த காலத்தில் இவங்களை பற்றி சொன்னது இறந்தவங்க உயிர் தெழவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை அவங்க உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சின்னப்பர் சொன்னதை அவங்க கேட்கல. அதனால அவங்களுக்கு அதை தான் அவங்க செத்தவங்க உயிர் தெழ மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க சின்னப்பர் புதிதாக ஒரு உண்மையை சொன்ன உடனே அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் கடந்த காலத்தை வாழ்ந்தவர்கள், கடந்த காலம் செத்தது போல, கடந்த கால எண்ணங்கள் செத்தது போல இவர்கள் கடந்த காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த கால நிகழ்ச்சிகளை ஒரு வேதனைகளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கடந்த கால நிகழ்ச்சிகளை முடிஞ்சு போச்சு, அது செத்து போச்சு, இவங்க அதை நினைச்சுக்கிட்டு தான் இவங்களும் செத்து தான் போயிருக்கிறாங்க. இவங்க ஆன்மா உசுறு மனசு எல்லாம் அங்கே தான் இருக்கும், இவங்க இந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க. இவங்க ஏதென்ஸ் நகரில் இருக்கிறவங்க ஒரு சில நம்பினாங்க பாருங்க, அரோப்பாக்கு மன்றத்தில் சின்னப்பர் சொன்னதை கேட்டு நம்பினாங்க பாருங்க, அவங்க நிகழ்காலத்திலே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இங்கே இயேசு பரிசுத்தாவி வருங்காலத்தை பற்றி சொல்லுகிற வரப்போகிறார், அவர் உங்களுக்கு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்று. உண்மை நமக்கு எல்லாம் நிறைவா தெரியுமா? உங்க மனைவி பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? நிச்சயமா தெரியாது. இல்ல என் ஒய்ஃப் பத்தி எனக்கு தெரியும், இல்ல நிச்சயமா தெரியாது. உங்க கணவர் பத்தி உங்களுக்கு முழுமையா தெரியுமா? நிச்சயமா தெரியும். உங்க அப்பாவை பத்தி தெரியுமா? உங்க அம்மாவை பத்தி முழுசா தெரியுமா? உங்க தாத்தா பாட்டி யாராவது உங்க சக நண்பரை பத்தி யாராவது முழுசா தெரியுமா? சும்மா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பாருங்க 5ஆம் கிளாஸோடு பள்ளிக்கூடத்துக்கு நின்றுவாங்க, அதை வச்சு தான் அவங்க காலம் பூரா ஓட்டணும். அதுக்கு பின்னாடி எதுவும் படிக்கவும் மாட்டாங்க, எதையும் புதுசாக தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. சில ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க பாருங்க, என்னென்ன புதுசு புதிய புதிதாக என்னென்ன மாற்றங்கள் வருகிறதோ, ஐடி ஃபீல்டில் என்னென்ன வகையான புதிய புதிய புரட்சிகள் வருகிறதோ அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டாக்டர் டெய்லி படிச்சுக்கிட்டே இருப்பார்,
இந்த மருந்து சம்பந்தமான மருத்துவ உலகம் பற்றிய நவீன செய்திகளை எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பார். புதிய புதிய மருந்துகள், அந்த ஒரு மருந்து எப்படி, இந்த கரோனா நோயினு அது எப்படி வளர்கிறது, எப்படி தடுக்கலாம், என்னென்ன வகையிலெல்லாம் ஆலோசனை வருதாலும் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அவங்க மிகச்சிறந்த டாக்டராக இருக்க முடியும். அதுபோல் ஒரு ஆசிரியர் டெய்லி படித்தா தான் அவர்களுக்கு மாணவர்கள் நல்ல ஆசிரியராக இருக்க முடியும். சட்டியில் இருக்க அப்போ தான் அகப்பையிலேருந்து அவங்க எடுத்து கொடுக்க முடியும். நிறைய கற்றுக்கொள்ளே இருக்க வேண்டும். சின்ன வயசில் புதுநன்மை சமயத்தில் சின்ன குறிப்பிட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஞான உபதேச வகுப்பில் புதுநன்மை எடுக்கும்போது நன்மை கிளாஸுக்கு போயிருப்பாங்க, சொல்லி கொடுத்ததை கற்றுக்குவாங்க. அதுக்கு பின்னாடி குழந்தைங்க கோயில் கூட வரமாட்டாங்க. இப்போல்லாம் அவங்க டியூஷன் போகணும், டைம் பத்தலை, டென்த்து படிக்கிறாங்க, ப்ளஸ் டூ படிக்கிறாங்க, அவங்க சிபிஎஸ்சி படிக்கிறாங்க, டைம் பத்துறதில்ல, அதனால் டியூஷன் போயிட்டுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோயில் சம்மந்தமான காரியத்திலே வரவே மாட்டாங்க. ஞாயிறு மறைக்கல்விக்கு வர மாட்டாங்க. ஃபாதர் இவ்வளோ சொல்லுவார், ஞாயிறு மறைக்கல்வி வந்தால் தான் உங்களுக்கு எல்லா குழந்தைகளுக்கு வேண்டிய பெரிய சிபாரிசு கடிதமோ அல்லது எதுவாக இருந்தாலும் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் கடைசியாக ஏதாவது அவர்களுக்கு புதுநன்மை தேவை வரும் பொழுது, ஏன் இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் குழந்தை ஞானஸ்தானம் வர்ற இப்போ ஞான மறைக்கல்விக்கு வரல, ஞாயிறு மறைக்கல்வி வரல அப்படின்னா, ஒரு பங்கு பேரவையிலேருந்து ஒரு மூணு நாலு பேர் அன்பிய தலைவர் நாலு பேர் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டி வந்துட்டு நிர்பந்தம் கொடுப்பாங்க, கொடுக்கணும், சந்தா கட்டிடுறேன், எனக்கு பையனுக்கு புதுநன்மை வேணும், என் பையன் புதுநன்மை அங்கே போகணும், வெளியூர் கொடுக்கணும், அந்த லெட்டர் கொடுங்க. சன்பி இப்போ ஒரு நாலு பேர் கூட்டி சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. அப்பனுக்கு இல்லாத கவலை, பங்கு சாமியர் கவலை இருக்கா, போகும் புள்ள கெட்டு குடிச்சாரா பண்ணிக்கிற, நீ காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற, அவன் ஞாயிறு மறைக்கல்விக்கு நீ அனுப்ப மாட்டேங்கிற, அவன் நாளைக்கு அவன் எப்படி வளரப்போகிறான்? ஒரு குழந்தைக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கலன்னா அந்த தந்தை மிகப்பெரிய துரோகம் செய்கிறார் அந்த குழந்தைக்கு. அந்த பெற்றோர் அந்த குழந்தையை கடவுளுடைய பிள்ளையாக கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த குழந்தை ஞானசாதத்தின் பொழுது வாக்கு கேட்கிறார், நீ இந்த குழந்தை கிறிஸ்து மறுபடி வளர்ப்பாயா? வளர்க்கிறோம். ஆனால் வளர்க்கறது இல்லை, பொய், எல்லாம் மறந்துட்டாங்க. அவனுக்கு நல்லா படிக்க வைக்கணும், என் பையனை பெரிய படிக்க வைக்கணும், அதனால் டியூஷன் அனுப்பணும், காலையில் அஞ்சு மணிக்கு டியூஷன் போகணும், பத்து மணி வரைக்கும் படிக்க வைக்கிறது, அவன் படித்து கை நிறைய சம்பாதிப்பான். ஆனால் கடவுள் நம்பிக்கை அவன்கிட்ட இருக்காது. ஞாயிறு மறைக்கலுக்கு போக மாட்டான். நீயே உன் பிள்ளை ஞாயிறு மறைக்கலுக்கு போகலன்னா அவன் நாளைக்கு அவன் குழந்தைக்கு பேர குழந்தைகளை அவன் அனுப்பக்கூட மாட்டான். கடவுள் இல்லாத சமூகமாக தலைமுறையாக உன் குடும்பம் வளரும். இதை புரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க வந்து குழந்தைகளை ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பு அனுப்பலைன்னா, ஞானசாதத்தின் பொழுது கொடுத்த வாக்குறுதி மறந்துட்டாங்க, அவ்வளோதான், அது மறந்து போச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படி முந்தானையில் மறைச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் கேட்டில் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு குழந்தையாக பிடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு ஞாயிறு மறைக்கல்வி கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இவங்க மட்டும் இப்படி முந்தானையில் மறைச்சிட்டு அவன் மறைஞ்சு அவன் அப்படியே வெளியிட்டு ஓடிடான். ஓடி போய் கிரிக்கெட் விளையாட போயிடுவான், ஜாலியாக சினிமா பார்க்க போயிடுவான், அவ்வளோ. இங்கே நகைக்கிறாங்க பாருங்க. அவங்கள போல் இன்னும் நிறைய பேர் ஞாயிறு மறைக்கல்வியை பற்றி சொன்னால், கடவுளை பற்றி சொன்னால், மறைவுரை பற்றி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கேள்வி பண்ணுவாங்க. ஆச்சு பார்ப்பாங்க, டைம் ஆச்சு, பிரசங்கம் சீக்கிரம் முடிக்கணும், பிரசங்கம் முடிஞ்ச பிறகு நான் பூசைக்கு வர்றேன், பூசை ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் முடிச்சிடணும், அவ்வளோதான். இந்த காலத்துலலாம் இட்ஸ் மாடர்ன் வேர்ல்டுங்க, அதனால் சீக்கிரமாக முடிக்கணும். எல்லாருமே பிஸி, 24 மணி நேரம் பத்துறதில்ல. இங்கே கடவுள் கோயிலேருந்து டைம் எடுக்கக்கூடாது. இங்கே டைம் செலவு பண்ணணும், அதிகமாக கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கோயில் காரியத்தில் நம்ம டைம் செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய 24 மணி நேரம், அது 48 மணி நேரமும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுபோல் கடவுள் நிறைய உழைக்க ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கேட்கறது புரிஞ்சுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ உதாரணம் பாருங்கள், பிரசங்கத்தில் நம்ம எதாவது சொல்லும் பொழுது, ஏதாவது ஒரு பாவத்தை குறித்த சொல்லும்போது, சாமியார் என்னைத்தான் சொல்கிறாரு, என் இந்த சாமியார் என் பொண்டாட்டிக்கு சரியாக சொல்கிறாரு, என் புருஷனுக்கு கரெக்டாக சொல்கிறாரு, என் மாமியாருக்கு தான், இன்னைக்கு சாமியார் சொன்னது என் மாமியாருக்கு தான், நல்லா சூடு வச்சுட்டார் எங்கள் சாமியார் பிரசங்க, மாமியார் கிளி கிளியும் கிழிச்சிட்டாரு, அவள் பண்ணுற அட்டூர்லேயும் சாமியார் புட்டு புட்டு வச்சாரு,
என் சாமியார் என் மருமக பண்ணுற அட்டூழியத்தையெல்லாம் கரெக்டாக சொன்னார், என் மாமியாருக்கு தான் என் மருமகளுக்கு தான் சாமியார் சொன்னார் என்று எல்லாருமே இப்படி தான் நினச்சிக்கணும். சில பேர் கோயிலுக்கு வரமாட்டாங்க, பங்கு சாமியார் இந்த சாமியார் இருக்கிற வரைக்கும் நான் கோயிலுக்கே வரமாட்டேன், மற்ற கோயிலுக்கு போவேன், ஏன்னா இந்த சாமியார் திட்டுறாரு, ப்ரொஃபட்டிக்காக ப்ரீச் பண்ணுறாரு, பாவத்தை குறித்து பேசுகிறாரு, ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாரு, இவர் பெரிய ஒழுக்கமா, இவர் யோக்கியமா, இவரை பற்றி நமக்கு தெரியாதா, அதனால் இவன் இருக்கிற வரைக்கும் நான் பூசிக்கு வரமாட்டேன், அதனால் இவர் என்னைத்தான் சொல்கிறார், இந்த சாமியார் பிரசங்கம் என்னைத்தான் சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி கோச்சுக்கிறாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப நல்லவங்க. சில பேர் சாமியாரனு திட்டுறாரு, என்னைத்தான் குத்து குத்தி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க வேற பங்குக்கு போயிடுவாங்க, இவர் இருக்கிற வரைக்கும் வரோம், ஏன்னா அவர் குத்தி குத்தி பேசுகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய, இந்த பக்கம் சகட்டு மணிக்கே வெட்டக்கூடிய, இப்படின்னா இந்த பக்கம் வெட்டி, இந்த பக்கம் வேணால் வெட்டி, இப்படின்னா அங்கே வெட்டும் கேட்கல வெட்டி, எங்கே வேணாலும் வெட்டும், எப்படி வீசினாலும் இரு பக்கமும் வெட்டக்கூடிய, உலகத்தில் இருக்கிற எந்த வாளையும் விட இறை வார்த்தை நாலு பக்கம் வெட்டக்கூடியதாக இருக்கு. ஏன் இறை வார்த்தை அவங்களுக்கு குத்துதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க, ரொம்ப கெட்டவங்களாக கெட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் குத்தும் பொழுது அவங்க ரொம்ப மனசு ரொம்ப இலகின மனசாக இருக்கும், ஆண்டவருக்குரிய நல்ல மனசாக இருக்கும். இது குத்துச்சுன்னா அவங்க நல்லவங்களாக இருக்கிறனாலும் அது குத்துது, கேட்டு கெட்டவங்களாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே அப்படியே உட்காந்துருப்பாங்க, நீ என்ன வேணால் சொல்கிற, நீ என்ன வேணால் சொல்ல, அப்படி தான் வருவேன் நான், எனக்கு நான் அது சீரியஸாக எடுத்துக்கிட்டா தானே, நான் அப்படி தான் இருப்பேன், இதுதான் நான், நான் இந்த பாவத்தில் இருந்துக்கிட்டு தான் இருப்பேன், நீ என்னமோ சொல்லிட்டு போ, உன் கடமை உன் சொல்ல வேண்டிய காரியம் நீ செய்யணும், அது செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்க, செஞ்சுட்டு போ, சொல்லிட்டு போ, நான் அப்படி தான், இந்த கிட்டவங்க கேட்டு கெட்டவங்க பாருங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க, எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்க, பாறை மீது விதைக்கப்பட்ட விதைகளைப் போல் அந்த பாறையை போல் இப்படி உட்காந்துருப்பாங்க. தூய ஆவியார் வந்து உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். இப்போ பிரசங் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படி குத்துறான், ஏய் என்னைத்தான் அந்த குத்து குறித்து பேசுகிறான், என்னைத்தான் அப்படி காயப்படுத்துகிறான், இவனை பாரு, இவனை பாரு, இவனை பழிக்கு பழி வாங்கணும் பாரு, இவனுக்கு மொட்டை கடிதா செலுத்தினேன், இவனை சாமி இருந்து பங்கு விட்டு துரத்துனா தான் நான் நிம்மதியாக என் பங்கு கோயிலில் வந்து நான் பூசை வைக்க முடியும், பார்க்க முடியும், இவன் இருக்கிற வரைக்கும் இந்த கோயிலுக்கு வர முடியாது போல தெரியுது, இவன் எப்படியாவது இவனுக்கு இவ இந்த ஆளுக்கு எதிராக இருக்கிறவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி என்னால் எழுத முடியாது, அவன் எழுதுவான், அவன் நிறைய ஜெராக்ஸ் காப்பி போடுவான், அவன் நல்லா அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டு மாப்பிள்ளை ஒரு எழுதி கொடு மாப்பிள்ளை கூட கொண்டா, ஆனால் இங்கே தான் பிரிண்ட் போடணும் புரிஞ்சா, உன் எல்லாமே நீயே போடு மாப்பிள்ளை, எவ்வளோ செலவான 2 ரூபா ஒரு காப்பி பரவாயில்ல மாப்பிள்ளை கொடு, அவனுக்கு காசு ஆச்சு, இந்த மாதிரி தள்ளவாரிலாம் வர்றான் போது இவனை வச்சு பிழைக்கிறது கொண்டா, நானே எழுதித்தரேன், சும்மா நீ விடு, ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டை வச்சு எழுதிடலாம், அவனை பங்கு சாமியான் இப்படி தானே இருக்கிறான் அப்படிங்கலாம் அப்படி இல்லைன்னு சும்மா இல்லை, யாரும் வந்து பார்க்க போகிறாரு அவர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி எழுதி விட்றான், அவனுக்கு இருக்கிற வரைக்கும் நான் பங்கு கோயிலுக்கு வர முடியாது அதனால் இவனை துரத்தணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க பிசாசு பிடிச்சி இழுச்சிக்கிட்டே இருக்கிறனால தான் அவங்களால மனம் மாற முடியல, அவங்க நல்லவங்களாக இருக்கிறத குத்துது, அவங்க குத்துறதும் அவங்க ஒருவேளை மாய்ச்சிட்டு சரி ஓகே நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, நம்முடைய ஏன்னா என்னுடைய நன்மைக்கு தானே அவங்க சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு ஈஸியாக 1 செகண்ட் நினைச்சாங்கன்னா அவங்க நல்லவங்களாக மாறிடுவாங்க, அது ஒரே ஒரு ஸ்டெப் தான் இப்படி தூக்கி வச்சாங்கன்னா அவங்க நல்லவங்களாக மாறிடுவாங்க, அப்படி கோச்சுக்கிறாங்க பாருங்க, பிரசங்கம் சொல்லும்போது சாமியாரன் குத்துறாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க உண்மையாகவே பரிசுத்த ஆவியினால் தொடப்படுகிறார்கள் என்ற அர்த்தம், தூய ஆவியார் உண்மையை நோக்கி நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துகிறார். நான் பாவம் செய்கிறேன் அது ஏன் விருப்பையா, நான் செய்கிறேன், நீ யார் இந்த பங்கு சாமியாரியா சொல்றது, நான் அப்படி தான் செய்வேன், தூயாவியார் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது கேளுப்பா, உன் நன்மைக்கு தானே சொல்கிறாரு, நீ அவர் சொல்கிறது கேட்டு பாரு, ஏன்னா என்ன ஆகிருப்போது என்ன ஆகப்போகுது, இது வேணாம்னு சொல்கிறாரு, இது செய்யறதுனால என்ன நீ சந்தோஷம், அப்பப்போ சந்தோஷம் அவ்வளோதான், அதுக்கு பின்னாடி 4 பேர் முன்னாடி தலைவர் காட்ட முடியுமா, உன்னால் தைரியமாக நான் இதை செஞ்சேன்னு உன்னால் சொல்ல முடியுமா, அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் எடுத்து சொல்கிறாரு, கேளு அது விட்டுரு, அதில் இருக்கிற வரைக்கும் நீ என்ன சாதிச்ச, உனக்கு பய குற்ற உணர்வு வந்துக்கிட்டே இருக்கல, குற்ற உணர்வு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு, யாரோ பார்த்துருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிற, அதை விட்டுரு, நீ தைரியமா உண்மை தலை நிமிந்து நடக்க சொல்கிறாரு, தூய ஆவியார் உண்மையை நோக்கி வழிநடத்த, ஆமாம் நான் அது தப்பு, அந்த தப்பு நான் செய்யத்தான் செய்கிறேன்,
ஆனா ஏன் நான் திருப்பி திருப்பி நான் செய்கிறேன்? அவர் வந்து அப்பாவை போல எங்க அப்பனை போல எங்க அப்பா அம்மா சொல்றது போல இவர் சொல்றாரு. ஏன் இவங்க அப்பா அம்மா சொல்ற மாதிரி நான் எடுத்துக்கூடாது? நான் இந்த பாவத்தை விட்டு விடக்கூடாதுன்னு நான் நினைச்சதுனால அவர் சொல்றத நான் எதிர்க்கிறேன். ஆனா இந்த பாவத்தை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா இதை நான் வெறுக்க ஆரம்பிச்சிருவேன், இதை நான் வெறுக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியை ஆண்டவரே தூய் ஆவியானவரே எனக்கு உதவிப்பாங்க. பாவத்தை வந்து ரொம்ப இனிமையானது நினைக்கிறேன், பாவம் எனக்கு அவமானத்தை கொடுத்தா கூட அது பெருசா நான் தப்பா நினைக்கிறது இல்லை. ஆனா என்னை அவமானப்படுத்துறவனோடு கூடவே நான் பாவத்தோடவே வாழுகிறேன். என்ன இந்த பாவம் என்னை பாவத்தில் தள்ளுகிறது, நரகத்தில் தள்ளுகிறது, வேதனையில் தள்ளுகிறது, அவமானத்தில் தள்ளுகிறது, குற்ற உணர்வை தள்ளுகிறது என்று தெரிந்து கூட அதை விட்டு விடாமல் அதை பிடித்து கொண்டிருக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. இந்த பாவத்தை என்னை விட்டு விட ஆசைனா அந்த பாவம் என்னை விட்டுருச்சு, விடமாட்டேங்குது, என்னை பிடிச்சு வச்சிருக்குது. தூய் ஆவியானவர் எனக்கு உதவி பண்ணுங்க. நான் நிறை உண்மையை நோக்கி, நிறை வாழ்வை நோக்கி, நீ நிலை வாழ்வை நோக்கி நீ வழி நடத்துங்க என்று சொன்னா இப்பத்தான் இயேசு சொன்ன அந்த கொடுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து அவருக்கு கதவை திறந்தா அவர் உள்ள வந்துட்டான் அந்த பிசாசு ஓடிடும். அப்ப தூய் ஆவியானவரோடு கூட தூய் ஆவியானவரை நான் இறைவாத்தை சொல்வதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் தாரும் அப்படின்னு சொல்லி கேட்டா சாத்தா வெளியே போயிடுவான். கோயிலுக்கு உள்ள வரும் பொழுதே அவன் சாத்தா வெளியிலே நின்னுக்குவான். ஏன்னா நம்ம பரிசுத்தாவியை நாம் உள்ள வரவேற்று அவருக்கு மதிப்பு கொடுத்து அவர் சொல்வதை கேட்க நாம் முன் வந்து விட்டோம் என்றால் நாம் கோயிலுக்குள்ள வர்ற வரைக்கும் பிசாசு கூடவே வருவான். போகாத 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 போகாத, உனக்கு வயிற்று வலி வருது வா போலாம், உனக்கு தலைவலி வருது வா போலாம், நீ செல்போனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்ட, ஐயோ எவ்வளவு முக்கியமான கால் வரப்போதோ, ஓ போய் செல்போனுக்கு எடுத்துட்டு வா, பிரசங்க முடிஞ்சதுக்குள்ள எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஓ அப்பாலே சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டோம்னா சாத்தா வெளியே நினைக்குவான். டா என்னை விட்டுட்டு போறியில, போடா போடா அப்படின்னு விட்டுருவான். சாத்தான் உள்ள வந்துடும், சாத்தான் உள்ளவே வரமாட்டான். பரிசு தாவி அப்படி கூட்டிட்டு வந்துடும். வா வா வா, வெரி குட், நன்று நன்று, நல்ல மகனே நல்ல மகளே வா அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை வர எடுத்துட்டு வர சொல்லிடுவார். தூய் ஆவியானவர் கோயிலுக்கு வரும், பைபிளை தூக்கிட்டு வருவாங்க, உட்காந்து ஃபுல்லா கேட்பாங்க. அப்ப குத்தவே குத்தாது சாமியார், அதை விட முன்ன விட மானக்கேட என்ன சொன்னாலும் கூட அது குத்தவே குத்தாது. அப்படியே உள் வாங்கிட்டு உண்மை, ஆஹா இது வரைக்கும் எனக்கு தெரியாம போச்சே, அருமையா இருக்குது பிரசங்கம், நல்லா இருக்கு, இறைவாத்தை கேட்கறதுக்கு இவ்வளவு இனிமையா இருக்குது அப்படின்னு இருக்கு. அப்பதான் தூய் ஆவியானவர் அங்க செயல்படுகிறார் என்பது அடையாளம். இல்ல பிரசங்கத்தை உட்காந்துக்கிட்டு பல்ல நர நரன் கட்டிச்சுக்கிட்டு அந்த என்னைத்தான் சொல்றாங்க, டேய் என்னைத்தான் சொல்ற பக்கத்துல, டேய் சாமியார் உன்னைத்தான் குத்துறாரு, டேய் பாரு பாரு சாமியார் உன்னைத்தான் குத்துறாரு, பாரு கொண்டாடிட்டு, யோ பாரு கேளு சாமியார் உன்னைத்தான் சொல்றாரு அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்டவன் சொல்லுவான், யோ உனக்கு தான் சொல்றாரு கேளியா அப்படின்னு அவன் வந்து பூசனை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து பிசாசு உள்ள இருந்து வேலை நடத்திக்கிட்டு இருக்கான். அன்பிக்கினவர்களே, நல்ல குரு இல்லாத தொழில் குருட்டு தொழில் அப்படி மாதிரி குரு நல்ல குரு நமக்கு வேணும். இந்த பைபிளை நிறைய படிச்சாதான் இது குருவா இருந்து நம்மை வழி நடத்துவாரு. இறைவார்த்தை தூய் ஆவியார நமக்கு குருவா இருக்கணும், இயேசு நம்ம குருவா இருக்கணும், தந்தை நம்ம குருவா இருக்கணும். அதை விடுத்து விட்டுட்டு நிறைய கதை புஸ்தம் படிப்போம். சில பேர் செல்போனு தான் ஆசிரியர், அதை வச்சுதான் படிச்சுக்குவாங்க, செல்போனை வச்சுதான் பார்ப்பாங்க, அப்படியே படிச்சுக்கிட்டு வாங்க. அதுதான் நிறைய சொல்லிக் கொடுக்கும், அது நல்லதும் சொல்லிக் கொடுக்குது கெட்டதும் சொல்லிக் கொடுக்குது. நிறைய பேர் கெட்டது தான் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, செல்போனே சுத்திக்கிட்டு செல்போனை வச்சுக்கிட்டே இருக்கிறேன், வச்சுட்டு வா அப்படின்னா நீங்க செல்போனே பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, நீங்க என்னை குடும்பப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அப்பா யாரு செல்போனை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்க அப்பாவையும் அம்மாவையும் வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது பிசாசு அவங்களை வெறுக்க வைக்கிறது. தூய ஆவியானவராக இருக்கிறவங்க செல்போன் கரெக்டாக கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அன்புக்கினியவர்களே, தீதும் நன்றும் பிறர் தர வாரா எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது. தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயு வயிறு வேற, அவன் பொழைச்சுக்கணும், அவன் பொழைச்சுக்கணும். தன்னால் ராமனுடைய பையன் அரசர் அவைக்கு போறான், அரண்மனைக்கு போறான், அரண்மனையில் இருக்கிற அழகழகான மலர்கள் பூத்திருக்கிறது, அங்கே யாருமே அனுமதி கிடையாது. ஆனால் இவன் எப்படியோ தென்னால் ராம பையன் அந்த ரோஜா தோட்டத்துக்குள்ள போயிடறான். ஒரு ரோஜா, சின்ன ஒரு ரோஜா அழகா இருக்குது, அதை டப்புன்னு பறிச்சுக்கிறான், வீட்டுக்கு கொண்டு போகலான்னு. அப்ப காவலர் வந்து அவனை பிடிச்சிடறாரு, பிடிச்சிட்டு அரசர்கிட்ட கூட்டிட்டு போறார். யாரு? தென்னாலிராமனுடைய பையனை, அந்த ரோஜா பறிச்ச அவனை அரசர்கிட்ட கூட்டி போறார். ஏன்னா ரோஜா மலர்களை யாரும் தொடக்கூடாது, அரண்மனையில் தோட்டத்தில் இருக்கிற பூக்களை யாருமே தொடக்கூடாதுன்னு ஒரு கட்டளை. ஆனால் இவன் அது தொடர்ந்து இல்லாமல்
தொட்டதும் இல்லாமல் அந்த பூவை பறிச்சிட்டான். அதனால தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு அரசர்கிட்ட கோட்டிட்டு போறாரு அந்த காவலர். அப்போ தெனால்ராமே வர்றார். வந்த உடனே, என்னையா என் பையனை எங்கே கூட்டிகிட்டு போகிற, இங்கே பாரு கையில் பாருங்கள், தோட்டத்தில் இருக்க ரோஜாவை பறிச்சிட்டான், தோட்டத்தில் இருக்க பூவை பறிக்கக்கூடாதுன்னு அரச கட்டளை, ஆனால் இவன் பறிச்சிட்டான், அதனால் நான் அரசன் கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியா, கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போங்க, அப்போ தான் உனக்கு புத்தி போகிறோம், கூட்டிகிட்டு போங்க, அரச கட்டளையை எப்படி மீறலாம், போ கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறான். அப்போ போகும்போது தெனால்ராமே என்ன ஒன்று சொல்கிறாரு, வாயுள்ள புள்ள தான் பொழைச்சிக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அவன் பையன், எங்கள் அப்பா எதுக்கு வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கணும், அரசர்கிட்டையும் அனுப்பி கூட்டிட்டு போனிக்கிறாரு, ஆனால் வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே போகிறான். அவங்க அப்பா அவங்க போன இழுத்துட்டு போகிறாரு, அது காவலர் பிடிச்சிட்டு முடியும் முன்னாடி பார்த்து இழுத்துட்டு போகிறாரு, கையை பிடிச்சி போகிறான், பூ வச்சுக்கிட்டு இருக்கிறான், வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா ஆஹா அப்படின்னோட அந்த பூவை வாயில் போட்டு கடித்து அந்த காம்பு தூக்கி போட்டுட்டு மென்று முழுங்கிட்டான். எதை, அந்த பூவை அந்த தெனாலம்மை பையன் மென்று தின்று விட்டான். அங்கே போனால் அண்ணா அரசிட்டு போகிறதுக்கு முன்னாடி தாக்கு எடுக்கணும், கொஞ்சம் குடிச்சுக்கிறேண்ணா அப்படின்னே அங்கேருந்து தண்ணி எடுத்து, ஒரு பானையிலிருந்து தண்ணி எடுத்து நல்லா குடிச்சிட்டு வாங்கி குப்பிளிச்சுட்டு நேராக போகிறான். போனோடனே, ஏயா இது யார் அப்படின்னு, தெனாலம்மை பையன், அவரையும் அந்த குழந்தைய எழுத்துட்டு வந்தேன், இல்லைங்க அரச கட்டளை மீறிட்டான், என்ன அரச கட்டளை மீறினான், அங்கே நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவை பறிச்சிட்டான். அப்படியா, இங்கே வா, எங்கே பூ அப்படின்னா, இல்லைங்க அரசே இங்கே பாருங்கள் என்கிட்ட பூ இல்லை, என்னடா பூ இல்லை நீங்கிறான், அரசே என் கண்ணால் பார்த்தேன் பூ பறித்தாங்க பார்த்தேங்க அப்படின்னு, எங்கடா பூ அப்படின்னு பார்க்குறான், எங்கள் வாயை தர, இல்லை வாயில தான் மறைச்சிருக்கான, வாய்ப்போ வாயில் இல்லையே. அப்போ நீ அவன் தென்னால்ராமே பையனை நீ இப்படி அவமானப்படுத்த கூட்டி வந்தே வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அபராதம் விதிக்கிறார், போ உனக்கு அபராதம் வெளிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இந்த பையன் யோசிக்கிறான், வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படிங்கிறாரு. தன்னாதாமி சொன்ன உடனே என் பையன் யோசிக்கிறான், எங்கள் அப்பா அர்த்தம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டார், நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு யோசனை பண்ணி கற்பனை ஒன்று, வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும், வாயி பூ, ஆஹா அப்போ முன்னு தின்னுட்டோம்னா நம்ம அத்தாச்சே இல்லையே, பூக்கு அடையாளமே நம்மள்ட்ட இருக்காதே, அப்போ எப்படி தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு அவன் கடிச்சு தின்னு போட்டான். அப்பா சொன்னது வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும் அவ்வளோதான், அவர் வாட்டில் போயிட்டார். அதுக்கு பின்னாடி இவன் பொழைக்க வேண்டியது, இவன் தப்பிக்க வேண்டிய காரணம் இவன் கையில் தான் இருக்குது. அப்போ அந்த சின்ன வயசில் அவன் யோசிக்கிறான், எதுக்காக அப்பா சொன்னார், அது போல் எதுக்காக அந்த பைபிள் கொடுத்துருக்கிறாரு, இப்போ பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது குத்துறமாக இருக்கணும், எதுக்கு சாமியார் சொன்னார், குத்துது வலிக்குது, அப்போ ஆமாம் நான் செய்கிறேன் அந்த பா, அதனால தான் நான் குத்துது, அவரு நான் செய்கிறது அவருக்கு எப்படி நான் செஞ்சது தெரியும், எனக்கு தானே தெரியும் நான் செய்கிற பாவம், அவர் யதார்த்தமாக சொல்கிறது எனக்கு குத்துது, அவர் போகிற போக்கில் சொல்கிற காரியம் அவர் என்னை நிச்சயமாக என்ன நான் செய்கிற பாவம் எனக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு யாருக்குமே தெரியாதே, அவ்வளோ விவரமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அவருக்கு தெரியாது, அப்போ நிச்சயமாக அவர் சொன்னது என்னை குறித்து சொன்னதில்ல, ஆக்க ஒரு காரியம் நான் நினச்ச தப்பு, ஓகே அவர் என்னை குறித்து சொல்ல, சரி இது எதுக்காக சொல்கிறாரு, ஆமாம் அந்த பாவம் செஞ்சால் என்னென்ன விளைவுகள் அப்படின்னு சொன்னார், அப்போ நான் இந்த பாவம் செய்கிறேன்னா இந்தந்த விளைவுகள் எல்லாம் வரும், அப்போ இது எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும், அப்போ இந்த பாவத்தனை விட்டுட்டேன்னா இந்த கஷ்டம் எனக்கு வராது, அதைத்தானே சாமியார் சொன்னார், அதைத்தானே பைபிள் சொல்லுது, பாவம் செய்யாதீர்கள் பகைவர் அன்பு செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்போ நான் தான் பொழைச்சிக்கணும், ஆக அந்த பாவத்தை விட்டு விடுறதுக்கு நான் தான் முயற்சி எடுக்கணும், இந்த பாவத்தை செய்யக்கூடிய இடம் பாவம் செய்யக்கூடிய இடம் அந்த செய்ய தூண்டுகிற ஆள் அந்த நேரம் இந்த இதெல்லாம் தவிர்த்துட்டு நான் பாதுகாப்பான இடத்துக்கு நான் போயிடுவேன், நாய் கடிக்கிற வருதுன்னா பாதுகாப்பான இடத்துக்கு போகிற மாதிரி நான் அந்த பாவத்திலேருந்து விலகிறதுக்கு நான் முயற்சி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னைக்கு அப்படியே பயிற்சி எடுத்துக்கிட்டதுன்னா அவர் நிச்சயமாக நல்லவராக மாறிடுவார். ஆக இறைவார்த்தை சொல்லுவது 1000 வருடங்களுக்கு மேலதாக இது சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் லட்சக்கணக்கான பைபிள் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, எத்தனை லட்சக்கணக்கான பைபிள் ஒவ்வொரு செகண்டு ஒரு செகண்டுக்கு ஒரு பைபிள் போகிற மாதிரி, அப்போ ஒரு நாளைக்கு இன்னைக்கு பல இடங்களில் பைபிள் பிரிண்ட் பண்ணுறாங்க, ஒரு செகண்டுக்கு வந்து 100,000 பைபிள் உலகம் முழுது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. நம்ம வீட்டில் 50 வருஷமா 20 வருஷம் 30 வருஷமா பைபிள் இருக்குது, என்ன பிரயோஜனம், இதை நம்ம படிச்சிருக்கிறோமா, நாய் பெற்ற தங்கம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாய் பெற்ற தங்கம் பழம், ஒரு நாய்கிட்ட தேங்காயை கொடுத்தா சாப்பிடுமா,
உருட்டிக்கிட்டே அலையும். அது மாதிரி நம்ம பைபிளை வீட்டில் சில வீடுகளை தருத்தரம் பிடிச்ச வீடுகளை பார்த்தீங்கன்னா, பிசாசு வாழுகிற இடம் பார்த்தீங்கன்னா, பைபிள் மேலே எல்லா வார பத்திரிக்கை இருக்கும், எல்லா நாளிதழ்கள் இருக்கும், பேப்பர் நியூஸ் பேப்பர் எல்லாமே இருக்கும். அதுக்கு பைபிள் மேலேயே எல்லா பொருளையும் வச்சுருப்பாங்க சனியம் பிடிச்சவங்க. அதுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் அந்த ஆசீர்வாதம் இருக்குமா? இருட்டில் குருடையும் தடுமாறி உழுகிற மாதிரி, குருடர்கள் தடுமாறி விடுற மாதிரி இவங்க கண்ணு பைபிள் இருந்தும் அவங்க படிக்க மாட்டாங்க. அதனால ஒரு பிரயோஜனமே இருக்காது. நாய்ப்பட்ட தங்கம் பழ போல அவங்க வீட்டில் பைபிள் இருக்கும். ஒரு சில வீட்டில் பைபிளே இருக்காது. அந்த ஓசியில் பிராட்டசன்ஸ் கொடுப்பாங்க பாருங்க, பைபிள் அது மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவன் பையன் படிக்கிறதுக்கு ஒரு புஸ்தகம் 2000 ரூபானா 2000 ரூபா கொடுத்து பைபிளை அந்த பாடப்புஸ்தகம் வாங்கி கொடுப்பாங்க. அவனுக்கு காலேஜ் படிக்கணும், புஸ்தகம்லாம் விலை ரேட் பயங்கர காஸ்ட்லி, அதனால பணம் கொடுத்து வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் பைபிள் ஒரு 250 ரூபா 300 ரூபான்னு போட்டு பைபிள் வாங்கவே மாட்டாங்க. 250 ரூபாயா? ஆனால் அவன் டெய்லி போய் எல்லாம் எவ்வளோ செலவுன்னு குவார்ட்டர் அடிக்கிறது ஆஃப் அடிக்கிறது எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாங்க. அந்த பைபிளை செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ எத்தனை வருஷமான கிறிஸ்துவில் இருந்து என்ன பிரயோஜனம்? விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் அப்படி எரோனிமஸ் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். என்றைக்காவது விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் எதுக்காக சொன்னார்? என்றைக்கா நம்ம யோசனை பண்ணிக்கமா? அதனால தான் பார்த்து கண் இருந்தும் காண்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை, உணர்ந்து உணர்வதில்லை என்று இயேசு பலமுறை சொல்லிட்டு, கேட்க செவியலும் கேட்டா கேளு கேட்கலன்னு போய் தொலை போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். நானும் சரி நீங்களும் சரி இதை ஆழமாக புரிஞ்சுக்கணும்னா, இயேசுவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம தான் முயற்சி எடுக்கணும். நம்ம முயற்சி எடுக்கலன்னு வச்சுங்களேன், நான் முன்னுக்கு வர முடியாது. அதனால தான் மனம் மாறி நற்செய்தி நம்புங்க. குளத்து மேலே கோவிச்சுக்கிட்டு வண்டியை கழுவாமல் போகிறாங்க பாருங்க. டெய்லி வண்டி போய் லாரி வார வாரம் அந்த குளத்தை போய் லாரியை கழுவாங்க, அந்த வண்டியை டிவி சுவிட்டை கழுவுவாங்க. ஆனால் குளம் எனக்கு பிடிக்காது, அதனால என் வண்டியை கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற டிரைவர் மாதிரி ஒரு அறிவுள்ள ஞானமுள்ள டிரைவர் நான் பார்க்க முடியுமா? நிறைய பேர் அப்படித்தான். யாரு மேலாகிற கோபத்தில் நம்ம கடவுளத்தை காமிப்போம், கோயிலுக்கு வரமாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். அப்படிதான் உன் பொழப்பாகணுமோ அப்படியே இருந்துட்டு போட்டு போ, அவ்வளோதான். சொல்ல வேண்டியது கடமை. எனக்கு யாராவது சொல்லுவாங்க நான் மாறலன்னு வச்சுங்களேன், நீ சொன்னக்கு மாறினா வர மாட்டு போன்னு சொல்லி அவங்களோட போயிடுவாங்க. மாறினா எனக்கு நல்லது, மாறலன்னா எனக்கு நல்லது இல்லை. அது மாதிரி ஆண்டவர் சொல்றது கேட்கிறவங்களுக்கு நல்லது, கேட்காதவங்களுக்கு விட்டுருவார். போ, நீ இந்த வெளியில போறியா போய்க்க, அவ்வளோதான். அதனால் வரக்கூடியது அத்தனை நீயே அனுபவிச்சுக்க அப்படின்னு விட்டார். கடவுள் சார், இந்த பழத்தை சாப்பிட்டின சாவாய், ஆனால் பழத்தை எடுத்து சாப்பிட்டு செத்து போகிறாங்க, போ செத்து போ. ஆனால் என் மகனை அனுப்புகிறேன், அவன் பாவத்திலிருந்து விடுவித்து விட்டார், அவர் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் நிலை வாழ்வு பெறுவார்கள் அப்போ சொல்கிறேன். நான் நீ நம்புனா நிலை வாழ்ப்பெற, இல்லையா போ. அன்னைக்கு ஆதாமாவை ஏவாள் செஞ்ச அந்த அடாவடித்தனம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. சொன்ன பேச்சு கேட்காதுன்னா அதான் ஜென்ம பாவம். அப்படிதான் செய்வேன், பாவம் பரவாயில்ல நான் அப்படியே செய்கிறேன், அதுதான் எனக்கு, அதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி, அப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சில வீடுகளில் மனைவி எவ்வளவு சொன்னாலும் கணவன் கேட்க மாட்டான், அப்படியே தான் இருப்பாங்க. சில கணவன் மனைவிட்டு என்ன சொன்னால் டிவி சீரியல் பார்க்காத அப்படின்னு டிவி தான் பார்த்துட்டு, உனக்கு என்ன வந்துச்சு எல்லாம் உனக்கு சோறு போட்டல போய்க்கு, அது நான் டிவி சீரியல் பார்த்துட்டு போ. டிவி சீரியல் பார்த்து பொம்பளை வாழவே, அந்த பொம்பளை இருக்கிற குடும்பம் இன்னும் நிம்மதி இல்லாமல் தான் போகும். டிவி சீரியல் பார்த்துட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்களினால குடும்பம் வளரவே வளராது, நல்ல புத்தியே வராது. பைபிள் படிக்காத குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது. கூடி ஜெபிக்காத குடும்பம் வெற்றி பெறாது. ஜெபிப்பமாக, எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, உம் தூய ஆவியானவர் எங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறீர். ஞானஸ்தானத்தின் பொழுது பாவம் ஜென்ம பாவங்களெல்லாம் போக்கி உம்முடைய ஆவியினால் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டீர். உறுதி புசுதலின் பொழுது எங்களை உறுதிப்படுத்தி உம்முடைய சாட்சிகளாக தூய ஆவியின் துணையோடு
அவருடைய கனிகளை கொண்டு நாங்கள் உமக்குரிய பிள்ளைகளாக வாழ எங்களை பணித்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் பல சமயம் பலன் கொடுக்கிறோம், பல சமயம் பலன் கொடுக்காமல் இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் முழு உண்மையை அறிந்தவர்களாக வாழ்ந்திட உம்முடைய தூய ஆவியார் எங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்த அருள்தார். அதனால் நாங்கள் உண்மையை அறிந்து விடுதலை அடைந்து வாழ்வு பெற அருள்தார். இந்த மந்தாட்டுக்கள் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.